இன்னைக்கு நம்ம நீங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் எனக்கு படித்தா மறக்குதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மெமரி டெக்னிக் ஒன்று இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் எடுத்தோடனே வந்து நீங்கள் ஒரு ஒரு பாடம் முழுவதும் படிக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு வந்து இந்த நூல்கள் பேரை ஆசிரியர் பேரை இந்த மாதிரி இருக்கிறத வரிசையாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் இதை பயன்படுத்தி தான் நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகே ஃபஸ்ட்டு மெமரி வச அப்படின்னா என்ன இது யார் வந்து முத முதல்ல பயன்படுத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெமரி பேலஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே யார் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரீக் நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத போது இப்போ ஒரு நிறையா திங்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க யூஸ் பண்ண மெத்தட் தான் என்னென்னா மெமரி பேலஸ் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சிடறோம் ஆனால் அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதோடய மைண்ட்லேயே தான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சாங்க அதை தன்னோட மூலையிலையும் எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வச்சாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் பேர் தான் என்னென்னா இந்த மெமரி பேலஸ் ரொம்ப சூப்பரான டெக்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த மெமரி பேலஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத முதல் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க எதுவுமே கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம மூளையில பதிவாகியுள்ள ஒரு பொருளோட நம்ம புதுசாக படிக்கிற ஒரு விஷயத்தை படுத்தி படிக்கிறது புரியலையா எதுவுமே கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் உங்களோடய ஃப்ரி உங்கள் உங்கள் வீட்டோட ஹாலில் ஃப்ரிச் ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா டிவி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உடனே உங்கள் மைண்டுக்கு வருமா இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு எடுத்துக்கோமே உங்கள் வீட்டில் அந்த கேஸ் அடுப்பு எங்கே இருக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல முடியும் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த எண்ணெய் அந்த கடுகு இது போன்ற ஜாமான்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டக்குன்னு உங்கள் மைண்டு இந்த இடத்துல தான் இருக்குது அப்புடின்னு சொல்ல முடியும் இப்போ உதவி ஆண்களுக்கு கேட்டோம்னா நீங்கள் எந்த இடத்துல பைக்கு நிறுத்துவீங்க உங்கள் கார் எங்கே நிற்கும் ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே போடுவீங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும் இல்லையா அதாவது ஆல்ரெடி உங்கள் மூலையில் அதெல்லாம் பதிவாகியிருக்கு ஏன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து 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 நம்ம மூளையில பதிவாகியிருக்கு அதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடு பாருங்களேன் இப்போ இந்த வீடுங்கிறது ஒருத்தவங்களோட வீடு இந்த இந்த வீடை வந்து அவங்க எத்தனை வருஷமாக பார்த்துருப்பாங்க அப்போ அவங்களாலே சொல்ல முடியும் இல்லையா இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து போர்ச்சரால் இருக்குது இந்த டோர் பெல்லுங்கிறது அதாவது அந்த பெல்லுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது போர்ச் லைட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஃபேன் லைட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்போ பாட்டி பிளான்ங்கிறது இங்கே இருக்குது அதாவது இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க இல்லையா இது டோரு அப்போ இது ஒருத்தர் இது வந்து ஒ ஒருத்தவங்களோட என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா இது இவங்க வந்து இதை மனப்பாடம் பண்ணணுமா கண்டிப்பாக தேவைப்படாது ஏன்னா இது அவங்க மைண்டில் ஆல்ரெடி பதிஞ்ச ஒரு விஷயந்தான் இதுதான் வந்து மெமரி பேலஸ் அப்புடின்னு சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட ஆல்ரெடி நம்ம மூளையில் பதிஞ்ச ஒரு விஷயத்தோடு நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் அதோட தொடர்புபடுத்தி கற்பனை பண்ணி படிக்க வேண்டியது முக்கியமானது அந்த இடத்துல முக்கியமான ஒரு சேம் என்னென்னா கற்பனை பண்ணணும் சும்மா இந்த இப்படி இப்படி ஒரு திங்ஸ் நம்ம வருஷப்படுத்திட்டோம் நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் ரெண்டையும் சேர்த்து என்ன படுத்தணும் அது மோஷன் கொடுக்கணும் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னு கே சாரி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது போன வாரம் இதே சனிக்கிழமை நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சுருப்பீங்க இல்லையா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில்னு உங்களால் கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் மூளையில் வந்து ஒரு இயக்கப்பதிவாக இருக்குது மோஷன் பிக்சராக இருக்குது ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் கற்பனை பண்ணும்போது ஒரு மோஷன் இயக்கமாக இருக்கணும் ஓகேங்களா எமோஷனோட படிக்கணும் ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் சரி இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புடின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அரைக்குறையாக புரிஞ்சுருக்கும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம டென்த்து புக்கில் உள்ளதை வந்து ஒரு சில விஷயத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை வச்சு அது எப்படி அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுடும் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து என்னோடய ரூம் இப்போ என்னோடய ரூமில் உள்ள திங்ஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ரூமில் உள்ள திங்ஸை நான் மனப்பாடெல்லாம் பண்ண மாட்டேன் இது அப்படி இது ஒவ்வொரு திங்ஸுமே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே டோர்னால் வச்சு எங்களே இது தாப்பா இது ஒரு ஒன்று இது வந்து எங்களோட சாவி இருக்கு இல்லையா இது ரெண்டு இது சுவிட்ச் போர்டு இதுங்களை என்னோடய ஷூஸ் வந்து இங்கே தான் கிடக்கும் ரூமுக்குள்ளே தான் ஷூஸ் எல்லாம் கழட்டி போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு வந்து கூட ஓகேங்களா இவ் இந்த அஞ்சுமே வந்து நான் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஏதாவது புதுசாக ஒரு அஞ்சு விஷயத்தை படிக்கிறேன் அப்படின்னா இதோட தான் நான் கற்பனை பண்ணி படிப்பேன் ஓகேங்களா அதுபோல் வந்து இப்போ பாருங்களேன் இதுவும் என் ரூமில் உள்ள ஆறாவது சுவிட்சு போர்டு ஏன்னா என் ரூமோட இந்த சைடு ஒரு சுவிட்ச் போடருக்கும் அதேபோல் ஏழாவது பார்த்தீங்கன்னா ஆங்கர் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் போடுறது இங்கே ஒரு லைட் இருக்கும் இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சார்ஜர் பண்ணுறது இங்கே வந்து ஒரு பிக்சர் வச்சுருப்பேன் ஓகேங்களா இது வந்து என்னோடய ரூமில் உள்ள திங்ஸுக்கு நான் வரிசையாக நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்படி தான் வந்து நம்ம நம்பர் கொடுக்கணும் அதாவது இந்த நம்பர் கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வரிசையாக அவங்களும் சரி இப்போ நான் கொடுத்துருக்கேன் சரி அதை வரிசையாக கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வரிசையாக மனப்பாடு பண்ணலாம் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது அப்படிங்கிறது உங்கள் மூலையில் ஆல்ரெடி வரிசையாக பதிஞ்சுருக்கும்லையா அந்த மாதிரி நீங்கள் நம்பர் கொடுக்கணும் ஏனதான நம்பர் கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டு கொடுத்தேன் அப்படின்னா அது தவறாக ஆயிடும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்து இப்போ பெண்கள் எடுத்துக்கோமே அவங்க எப்படி நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு கிச்சன்னா வருங்களே எங்களுக்குள்ள ஒரு திங்ஸ் இருக்கும் அதை எடுத்திருக்கேன் இப்போ இந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் இருக்குது அப்போ இது கேஸ் அடுப்பு இது வந்து இந்த இட்லியான அந்த ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா இது இப்போ தோசைகள் இப்போ இந்த நம்பர் இதான் கிச்சன் வச்சுக்கிங்களேன் இப்படி தான் நீங்கள் நம்பர் கொடுக்கணும் வரிசையாக கொடுக்கும்போது ஓகேங்களா வரிசையாக வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி வருது இல்லையா இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி சார் நீங்கள் இதை சொல்லிட்டீங்க இப்போ நம்பர் கொடுத்துட்டீங்க இதை வச்சு நான் எப்படி சார் நான் படிக்கிற ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ணுறது இந்த மெத்தட் எப்படி நான் படிக்கிற ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கோ எதுக்கோ நான் ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் எப்படி யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறீங்க இங்கே இதுதான் இனிமேல் தான் முக்கியமான ஒரு விஷயம் இதை இந்த மெத்தடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி வரிசையாக நம்பர் கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் உங்களோட திறமை மட்டும்தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் இப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மட்டும்தான் முடியும் ஆனால் நீங்கள் இதை இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் வந்து படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது திங்ஸ் இருக்குங்க வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது திங்ஸு எங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது திங்ஸை வச்சு நான் உங்களுக்கு அதாவது இப்போ டென்த்து முதல் மூணு இயலில் இருக்கக்கூடிய ஓகேங்களா டென்த்தில் இருக்கக்கூடிய மொதல் மூணு இயல் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய இந்த அறிவை விரிவு செய்யுன்னு சொல்லியிருப்போம் இந்த புத்தகம் பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி அறிவை விரிவு செய் அப்படின்னு அதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா இப்போ இயல் ஒன்னோட முதல் நூல் நாமியின்னு தமிழ் கற்க வேண்டும் ஓகேங்களா இதை எப்படி நான் மனப்பாடம் பண்ணி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா என்னோட எங்களோடய ஹாலில் இருக்கக்கூடிய திங் வந்து ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க நல்லா கவனிங்க இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ முதல் அந்த பொருள் வந்து ஃப்ரிட்ஜு நான் மனப்பாடம் வேணும் புக்கு வந்து நாமீன் தமிழ் காக்க வேண்டும் அப்புறம் வந்து அதோட ஆசிரியர் வந்து முனைவர் சேதுமணி மணியன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா மணி இருக்குது இல்லையா மணின்னா பணம் அதை வச்சு காற்று வச்சிருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு வழக்கமான நிகழ்வு அல்ல ஆனால் இது வந்து என்ன சொல்லுறேன்னா ஒரு நடக்காத ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் வந்து மணியை வச்சு காற்று வச்சுருக்கோம் அப்போ நான் ஃப்ரிட்ஜை திறந்தேன் அப்படின்னாவே அங்கே என்ன இருக்கும் மணி இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்படி தான் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இது கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போ இந்த திங்ஸ்லாம் வந்து உங்களோட ஹாலில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து என் கூடையே நீங்கள் வாங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க அந்த ஃப்ரிட்ஜை திறந்தால் அதில் மணியாக இருக்குது மணினா பணம் அதை வச்சு நீங்கள் காற்று வச்சிருக்கீங்க அப்போ முதல் நூல் என்ன அப்படின்னா ஏன் தமிழ் காக்க வேண்டும் இல்லையா ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் ஓகேங்களா இப்போ அந்த ஃப்ரிட்ஜை ஞாபகப்படுத்தினாலே ஓ அது திறந்தாலே மணி இருக்கும் அப்போ அதை நம்ம மணியை வந்து நம்ம வச்சு காத்து வச்சிருக்கோம் அப்போ அந்த நூலோட பேர் வந்து ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்போ அதோட ஆசிரியர் மணி அப்போ முனைவர் சேதுமணி மணியன் இப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது திங்ஸ் வந்து டிவி இப்போ இந்த டிவி அப்படிங்கிறத விட இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா எங்கள் அண்ணன் இப்போ இப்போ திங்ஸ் வந்து எங்கள் வீட்டில் டிவி இருக்குது அந்த ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து இப்போ அந்த டிவி என்ன செய்கிறாருன்னா எங்கள் அண்ணன் போய்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா டக்குன்னு என்ன செய்கிறார் அந்த டிவியில் தவறின்றி தமிழ் எழுதுவோன்னு எழுதுகிறாரு தமிழில் டிவியில் எழுதுறாரு அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் அண்ணன் இப்போ உங்களுக்கு அண்ணன் இல்லைனாலும் கூட இப்போ எனக்கும் அண்ணன் இல்லை தான் அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல அதுதான் முக்கியமானது உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு டிவியில் போய்த்து என்ன செய்கிறாரு தமிழை எழுதுறாரு அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள் டிவியில் போய்ட்டு தமிழை எழுதுகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அப்போ அண்ணே டிவியில் தமிழ் எழுதுகிறாரு அப்போ அண்ணன் அப்படிங்கிறது மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் இப்போ ரெண்டாவது முடிஞ்சு போச்சா இப்போ ஃப்ரிட்ஜு நினைஞ்சு பார்த்தா என்ன வரும் அது மணியை வச்சு காத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு முனைவர் சேதுமணி மணியன் நாமியன் தமிழ் காக்க வேண்டும் ரெண்டாவது அண்ணன் வந்து டிவியில் எழுதுனாரு அப்போ மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் அடுத்து அந்த சுவிட்சை போட்டோன்னே அந்த ஒரு பல்ப் எரியுது எப்படி எரியுது அப்படின்னா பல்ப் வந்து உதயமாகுது பச்சை கலரில் உதயமாகுது அப்போ நீங்கள் சுவிட்ச் போடுறீங்க அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல்ப் எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு பச்சை கலரில் உதயமாகுது அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த இடத்துல அந்த நீங்கள் பல்ப் அப்படி இப்போ உங்கள் மூளைக்குள்ளே அது வரணும் இப்போ நான் கற்பனை வரணும் இப்போ அந்த சுவிட்சை போட்டோன்னே என்ன செய்தால் அந்த பல்ப் இருக்குது இல்லையா அது வந்து பச்சை கலரில் உதயமாகிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை வரணும் அப்போ பச்சை அப்படின்னா பச்சை நிழல் உதயமாகிறது அப்படின்னா அதோட ஆசிரியர் பேர் வந்து உதயசங்கர் அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் இல்லையா அப்போ ஃப்ரிட்ஜு அப்படின்னாவே நம்ம அதுக்குள்ளே மணி இருக்குது அதை காத்து வச்சுருக்கோம் இப்போ மணி என்பது முனைவர் சேதுமணி மணியன் நாமின் தமிழ் காக்க வேண்டும் அடுத்த திங்ஸ் டிவி டிவியில் அண்ணன் என்ன செய்கிறாரு தமிழை தவறு இல்லாமல் எழுதுகிறாரு அப்போ தவறின்றி தமிழ் எழுதுவோம் அதோட ஆசிரியர் மாந்தனன் மூணாவது வந்து அதை சுவிட்சை போட்டோன்னே வந்து அது பல்பு பச்சை கலரில் உதயமாகிறது அப்போ பச்சை நிழல் என்ற நூலோட ஆசிரியர் யார் உதயசங்கர் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாவது ரேடியோ இப்போ நான் அடுத்து பல்பை போட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறேன் அப்புடின்னா ரேடியோவை போய் போகிறேன் டக்குன்னு என்ன செய்யுது பாட்டு வந்து சவுண்டு வேகமாக வந்துடுது ஓகேங்களா பாட்டு சவுண்டு வேகமாக இருந்துருது உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க யாராக அந்த ரேடியோவை போட்டது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் சவுண்டு அதிகமானோன்னு அப்போ பாட்டு அப்படின்னா குயில் பாட்டு யார் யாராக அந்த ரேடியோவை போட்டதுன்னா பாரதியார் இது கூட உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் இருப்பாருங்க ஃப்ரிட்ஜினால் என்ன ஞாபகம் வரும் மணி இருக்கு காக்கணும் அப்போ முனைவர் சேதுமணி மணியன் நாமியன் தமிழ் காக்க வேண்டும் டிவின்னா அண்ணன் தவறு இல்லாமல் எழுதுனா இப்போ மாந்தண்ணன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் அடுத்து அந்த பல்பை என்ன என்னான்னுச்சு பச்சை கலரில் உதயமானுச்சு அப்போ பச்சை நிலையில் அப்படிங்கிறது உதவி சங்கர் அடுத்து ரேடியோ போட்டு சவுண்ட் டக்குன்னு வந்துருச்சு இல்லையா பாட்டு சவுண்டாக வந்துருச்சு யாரை போட்டதுன்னு வீட்டில் உள்ளவங்களாம் கத்துறாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்போ பாட்டு போட்டோம் யாரா போட்டதுன்னு கத்துறாங்க அப்போ குயில் பாட்டு பாரதியார் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு கூண்டு இருக்கும் அந்த ரேடியாவுக்கு பக்கத்தில் ஒரு கிளி கூண்டு இருக்குது அப்போ அதோ அந்த பறவை போல் அப்படிங்கிறது முகம்மது அலி அந்த கிளி கூண்டை நினச்சோன்னே என்ன இருக்குது அவங்க தெரியுமில்ல அந்த கிளியின்னா ஒரு பறவை அப்போ அதோ அந்த பறவை போல் அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இன்னொரு கிளி என்ன செய்யுது அந்த கிளியை அழிக்கணும் போல் நினைக்கிது ஓகேங்களா இந்த வெ வெளியில் வெளியில் இருக்க கிளி என்ன செய்யுது உள்ளே இருக்க கிளியை அழிச்சிட்டு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிது இது வந்து ஒரு கற்பனை தான் இந்த இடத்துலையும் நீங்கள் கற்பனை தான் பயன்படுத்த வேண்டும் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்காது நீங்கள் கற்பனையாக தான் இதை யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அந்த கூண்டா அந்த கூண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வந்தாலே அதுவும் அந்த பறவை போல் முகமது அலி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கூண்டுக்கு பக்கத்தில் எங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கும் கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கும் அப்போ அது என்ன செய்யலை அப்படின்னா உலகின் மிக அது எஸ் ராமகிருஷ்ணன் இப்போ உலகின் மிகச்சிறிய தவளைன்னா அந்த கிருஷ்ணனை போட்டாலே அந்த ஒரு என்ன செஞ்சிருக்கு ஒரு தவளை உட்காந்துருக்கு நீங்கள் உட்காந்துருக்குன்னு அப்படியே கற்பனை பண்ணணும் அந்த தவளை வந்து தவி தவி போகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் கிருஷ்ணனோட தலையில் உட்காருது அடுத்து காலில் உட்காருது இப்படியும் நீங்கள் அந்த தவளையை கற்பனை பண்ணிங்கன்னா உலகின் மிகச்சிறிய தவளை என்பது எஸ் ராமகிருஷ்ணன் என்பது உங்களுக்கு ஒருபோதும் மறக்காது ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இதுக்கப்புறம் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே அது ஞாபகம் வரும் இப்போ ஃப்ரிட்ஜுன்னு சொன்னால் என்னாரு மணி வச்சுருக்கோம் காற்று வச்சுருக்கோம் அப்போ முனைவர் சேதுமணி மணியன் அப்படிங்கிறது என்னது நாமே தமிழ் காக்க வேண்டும் டிவின்னா அண்ணன் என்ன செஞ்சார் தவறின்றி தமிழ் எழுதினாரு அப்போ மா நன்னன் என்பது தவறின்றி தமிழ் எழுதுவோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு மூணாவது பச்சை கலர் அந்த லைட்டை போட்டோன்னா பச்சை கலரில் உதயமா அப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும் பச்சை கலரில் உதயமா இருந்துச்சா அப்போ பச்சை நிலர் என்பது சங்கர் நாலாவது என்னது ரேடியாவை போட்டோன்னா பாட்டு சவுண்டாக கேட்டது யாரா போட்டது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ குயில் பாட்டு பாரதியார் அடுத்து அஞ்சாவது என்னது அந்த குழி கூண்டு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதுவும் அந்த பறவை போல் ஆசிரியர் முகமது அலி ஆறாவது அந்த கிருஷ்ணர் போட்டோ அப்போ எஸ் ராமகிருஷ்ணன் தவளை மேலையும் கீழே தவி தவி போது அப்படிங்கிறது கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆபகம் வரும் உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோஃபா அந்த கிருஷ்ண கோட்டை பக்கத்துல ஒரு சோபா இருக்கு அந்த சோஃபால எங்க தாத்தா உட்காந்துக்கிட்டு இந்த திருக்குறள் புக்கை ஊசியால தெளிவாக அதாவது அந்த கண்ணில் தெளிவாக பார்த்து தைக்கிறார் அதான் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படியே அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அந்த ஷோஃபாவில் ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு அந்த திருக்குறள் புக்கை தைக்கிறாரு ஊசியால் எப்படின்னா அவர் கண்ணால் தெளிவாக பார்த்து தைக்கிறாரு அப்போ திருக்குறள் தெளிவுரை ஊசியால் தைக்கிறதுனால அதோட ஆசிரியர் ஊசி அப்படியே அந்த நீங்கள் வந்து அப்படியே கற்பனையாக யோசிச்சு பார்க்கணும் அவர் எப்படி வந்து எவ்வளோ நுணு ஊக்கமாக வந்து அந்த ஊசியை இது பண்ணுறாரு எவ்வளோ நுணுக்கமாக தெளிவாக பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்த ஷோ சோபாக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சேர் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் பேர் ராஜா ராஜா அவன் என்ன செய்வான் அப்படின்னா அந்த சேரில் தான் உட்காந்து கதை படிப்பான் அப்போ அந்த சேரை யா யோசித்து பார்த்தாலே அது வந்து என்னோடய வீடு சார்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல் உங்களோட வீடு சார்ந்து நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா இப்போ சிறுவர் என் சின்ன பையன் இருக்காங்கன்னா அதனால் சிறுவர் நாரோ கதைகள் அதன் பேர் என்னன்னா ராஜா அப்போ கி ராஜ நாராயணன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சேரை யோசித்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கடைசியில் வந்து ஆறாம் தனி இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆறு அடுத்து வந்து வாட்ச் ஓகேங்களா அந்த சேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கும் ஒரு ஆறு மணி ஆனாவே நாங்கள்லாம் குசியாயிடும் ஏன்னா எங்களுக்கு என்னது சாப்பாடு கிடைக்கும் இப்போ ஆறு மணி அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அந்த டயத்தில் ஒரு அப்படி கிடைக்கும் ஆறு மணி ஆறு மணி இந்த அலாரம் அடிச்சிட்டாலே எங்கள் குசி ஆகிருவோம் குசின்னா வச்சுக்கோங்களேன் கூ சிவராமன் அப்படிங்கிறது அப்போ ஆறு மணினா ஆறாம் திணை இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருபோதும் இது மறக்காது இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸோட உங்களை கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்படி வருஷப்படுத்தி நீங்கள் படிக்கிறதுக்கு இது எளிமையாக இருக்கும் இதை நம்ம இப்போ பயன்படுத்தலைன்னா கூட பாலிட்டியில் விதிகள் படிக்கும்போது சில ஆண்டுகள்லாம் படிக்கும்போது இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் ஸோ இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிக்க வாங்க ஓகேங்களா எடுத்தோடனேலாம் இது ஆகிடாது போக போக நம்ம எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் இப்போ திரும்ப நான் எல்லாருமே கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதப்ப உங்கள் நான் சொல்கிற பொருளப்போ உங்களுக்கு என்னென்ன நூல் ஞாபகம் வருது அப்படிங்கிறதே நீங்கள் ஞாபகப்படுத்தி பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அடுத்து ரெண்டாவது திங்ஸ் என்ன டிவி என்ன ஞா கரெக்டாக ஞாபகம் இருந்து பாருங்கள் மூணாவது அந்த பல்பை போட்டோன்னா பச்சை கலரில் உதயமானுச்சு என்ன ஞாபகம் வந்துச்சு ரேடியோவை போட்டோன்னா யாரா போட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இந்த கிளி கூண்டு அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ அடுத்த அந்த ஷோஃபோ அடுத்து அந்த சின்ன பையன் உட்கார சேரு அந்த சின்ன பையன் உட்கார சேரில் ரொம்ப கற்பனை பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த சோபாக்கு பக்கத்தில் சேர் கிடக்கு அப்போ அந்த சேரில் வந்து சின்ன பையன் அப்படிங்கிற பேர் வந்து ராஜா அப்படிங்கிறது எங்கள் வீட்டு சார்ந்த ராஜா இப்போ உங்கள் வீட்டில் வேற எதாவது பேர் இருக்கலாம் நாராயணன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்கலாம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அது சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அந்த ஆறு மணினா குசி ஆகிரும் அப்படிங்கிறதுனா உங்களுடைய கற்பனை தான் இதில் வேலை செய்யுமே தவிர இது நான் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கற்பனை திறனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் அதிகமாக கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நினைவாற்றலோட இதுவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நினைவாற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் வந்து ஒரு ஆல்பர்ட் ஐஸ்டைன் கூட சொல்லுவார் நாலேஜ் இஸ் மோர் சாரி இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ் அதாவது நம்முடைய கற்பனை திறன் என்பது அறிவை விட மிக சிறந்தது ஏன்னா அறிவுக்கு எல்லை உண்டு கற்பனைக்கு எல்லை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம் நீங்கள் வந்து கிரகத்துக்கு போன மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம் நீங்கள் இந்த இது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம் அமெரிக்காவில் இருந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம் ஸோ இமேஜினேஷனுக்கு ஒரு எல்லை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் இமேஜினேஷன் பண்ணலாம் உங்களுக்கு தேவை உங்கள் மூலையில் பதிகிற மாதிரி ஒரு இமேஜை கொடுத்து அது வந்து மோஷன் பண்ணணும் மோஷன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிருஷ்ணர் படுத்துகிட்ட தவளை இருக்குது அப்போ நம்ம சொல்கிறோம் எஸ் ராமகிருஷ்ணனுங்கிறது உலகின் மிக மிகச்சிறிய தவளை அப்படியே வச்சேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அந்த ஃபோட்டோவில் அந்த அந்த தவளை வந்து துல்றது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் தலையில் உட்காருது அப்படியே கற்பனையிலே காலுக்கு வருது அப்படியே அவரோட கையில் போய் உட்காருது இப்படி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்ல திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிறது ஊசி அப்படியே அந்த ஊசி வந்து அந்த நூலுக்குள்ளே வந்து அந்த தாத்தா எவ்வளோ தெளிவாக ஊசியை உடுறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு திங் ஒரு பொருளை இன்னொரு பொருளோட வைக்கும்போது அதோட அதை இயக்க இயக்கணும் ஓகேங்களா சாதாரண ஒரு இது உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது அதே மாதிரி இப்போ இந்த பச்சை நிலையில் சங்கர் சொன்னோம் இல்லையா அப்படி அப்படி போட்டவனே என்ன அப்படி கலரில் வர்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே தோணணும் ஓகேங்களா அப்படி நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த இது பார்த்தோம் இந்த ரேடியோ பார்த்தோம் இல்லையா பாட்டு குயில் பாட்டு பாரதியார் அப்படி ரேடியோ போட்டோன்னா சவுண்டு வேகமாக வந்தது மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும் உடனே வீட்டிலேருந்து யாரா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மறக்காது ஓகேங்களா இது இதோட அடுத்தடுத்த தொடர்களில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து இதை பற்றி நடத்துகிறோம் வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி வைங்க நாங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து எடுத்தோன்னே நம்மளால் இதில் மாஸ்டர்லாம் ஆக முடியாது ஆனால் இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இது இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ